வணக்கங்கள். இது பெண் மேடை, பெண்களுக்கான மேடை, நமக்கான மேடை. வருடத்தின் இறுதி நாளில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னா புத்தாண்டை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக எல்லோருமே அவளாக காத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லாத நிகழ்வுகள் எல்லாம் இந்த வருடத்தோடு அப்படியே போயிட்டோம். புது வருடத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே புத்தம் புது பொலிவோடு இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லாருமே புது வருடத்தை வரவேற்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நம்முடைய இந்த புது வருடத்தை வரவேற்கணும் அப்படின்றதுக்காகவே வானவில் டிவி உங்களுக்காக புது புது நிகழ்ச்சிகள்லாம் கொடுக்கறதுக்காக அவளா காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 வைஷ்ணவி தேவி அப்படின்ற தொடர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து 7:00 தீர்க்க சுமங்கலி அப்படின்ற ஒரு நெடுந்தொடரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. இது ரெண்டுமே வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்காக தினம் தினம் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, வாரம் ஒரு முறை உங்களுக்காக சிறப்பான 2 தொடர்கள் வர இருக்கின்றது. அதாவது ஞாயிறு காலை 9:00 விஷ்ணுவின் அவதாரங்களை சொல்லிடும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு தொடரும், 9:30 மகாபாரதம் உருவாக காரணமான திரௌபதி என்ற இதிகாச தொடரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது எல்லாமே புத்தாண்டுல உங்களுக்காக உங்களை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே புத்தாண்டினுடைய முதல் நாள் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்ன, இதுக்கு முன்பு இந்த 2016 வருடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்து நல்ல விஷயங்களை மனசோட கையோட எடுத்துக்கிட்டு தீய விஷயங்களை அங்கேயே விட்டுட்டு நம்ம செல்லலாம்னு நினைக்கலாம். குறிப்பா கண்ணாடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வந்து முக்கியமா நமக்கு 2 விஷயம் சொல்லி கொடுக்குதுங்க. ஒன்னு என்னன்னா, கண்ணாடி முன்னாடி நம்ம நிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கூட்டியோ குறைத்தோ அது காட்டுவதே கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே நமக்காக பிரதிபலிக்க கூடியதுதான் கண்ணாடி. வாழ்க்கையில நம்மளும் அப்படிதான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து கூட்டி குறைச்சு பேசுறது அப்படிங்கறத நம்ம தவிர்த்திடணும். இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம பேசணும். கண்ணாடி சொல்லி கொடுக்கக்கூடிய 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணாடி முன்னாடி நம்ம இருக்கும் பொழுதுதான் நம்மளை பிரதிபலிக்கும். நம்ம அந்த இடத்தை விட்டு விலகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க எதுவுமே தெரியாது. அதே மாதிரிதான் ஒரு நபர் இருக்கும் போது நம்ம பிரதிபலிக்கணும், அவர் இல்லாத போது அவரை பற்றிய விஷயங்களை நம்ம பேசுவதை தவிர்க்கணும். இந்த 2 விஷயத்தையும் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, மனசுல எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது, மனசுல எந்த ஒரு பாரமும் இருக்காது, நிம்மதியா நம்ம இருக்கலாம் அப்படின்ற இந்த 2 விஷயத்தை இந்த வருடத்திலிருந்து புது வருடத்திலிருந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து நம்ம ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு என்ன தலைப்பு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்குமே தலைப்புனா, உண்மை. அதுதான் உண்மை. என்னன்னா, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பக்குவமாக கையாளும் திறன் பெண்களிடம் உள்ளதா? அடடே, ஆச்சரியகுரி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா அதை பக்குவமாக கையாளுற திறன் பெண்கள் கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். தேனியிலிருந்து புனேஸ்வரி மேடம். எஸ் மேடம், வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? வருடத்தினுடைய முதல் நாள் அடி எடுத்து வைக்க போறோம் அப்படி இல்லையா? ரொம்ப சந்தோஷமா வெற்றிகரமா அமையட்டும், நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தலைப்புக்கு போயிடலாம். சொல்லுங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பக்குவமா கையாளுற திறன் பெண்களிடம் உள்ளதா? பெண்களிடம் இருக்கு. எப்படின்னா, ஒரு ஃபேமிலில வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சின்ன பிள்ளைகள் இப்ப இருந்தா மாமியார் மாமனார் எல்லார்கிட்டயும் இருந்து வரலாம். ஆனா அந்த இடத்துல மாமியார்ன்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அவங்க அட்வைஸ் பண்றது, அவங்களும் ஒரு பெண்ணு தான், நம்மளும் ஒரு பெண்ணு தான். அவங்க நம்ம எல்லாரும் தாயாக, ஒரு மனைவியாக, குழந்தையாக எல்லாமே வந்து பெண்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். சொல்லும் போதே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லுவாங்க, அந்த அவங்க எல்லாம் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறாங்க இருந்தாங்க, அவங்கள விடவா நீ இவ்வளவு பிரச்சனையில இருக்க போற, உனக்கு எல்லாம் வர்றதெல்லாம் கொஞ்சம் தான், இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் சாதாரணம் தான், அவங்கள விட நம்ம பெட்டர் இல்லையா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி நம்மள மனசை தேத்தி விடுறதே பெண்கள் தான் மேடம். தாய், ஆமா, பெண்கள் தான் வந்து எல்லா விஷயத்தையும் குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலயும் சரி ஒரு நல்ல ஒரு இறங்கி வந்து ஒருத்தர் மனசை திருப்தி படுத்துற மாதிரி பேசினாலே அவங்க கவலையெல்லாம் மறந்து போயிடும். அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் பெண்கள் தான், பெண்கள் தான். பெண்களாலதான வருது அப்படின்றாங்க. பெண்களால வருதுன்னா மேடம், அதை தூண்டி விடுறதே வந்து ஒரு சிலர் ஆண்களும் பெண்களும் தான். அத வந்து நிறைய சொல்லணும்னா நம்மளுக்கு இப்போதைக்கு டைம் இல்ல. ஆனா வந்து நான் என்னோட இதை பத்தி சொல்லணும்னா, இப்ப நான் நிறைய டேலண்ட் இருக்கு மேடம், எனக்கு
எனக்கே தெரியுது நிறைய இருக்கு, அதாவது பிளேயர் ஆகணும்னு ஆசை, நான் விட்டா ஒலிம்பிக் வரைக்கும் போயிருப்பேன். சரி சரி, எனக்கு வந்து சப்போர்ட்டிங் ஃபைனான்ஸ் லெவல்லயும் சரி மென்டலி பிசிக்கலி யாரும் சப்போர்ட் கிடையாது. எனக்கு ஒரு டிஸ்கரேஜ் பண்றதுக்கு தான் ஆள் இருந்தது. அதாவது ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எத்தனை பெண்கள் தெரியுமா நம்ம வீட்டுல எல்லாரும் நிறைய காலர்ஸ் அடுத்தடுத்து பேசுறதுக்காக விருப்பப்படுறாங்க, உங்களுடைய கருத்துக்களை நான் மதிக்கிறேன். நிச்சயமா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, பெண்கள் நிறைவா வார்த்தை சொன்னாங்கனாலே போதுங்க பிரச்சனை எல்லாம் பறந்துடும், பெண்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அச்சச்சோ, சாட்டர்டே கால் பண்றேன்னு சொன்னேன். இவங்க இவங்க ஐயோ, வானம்பாடி கொஞ்சம் இருமா, கொஞ்சம் தாம்பரம் தாம்பரம் ஐயோ, பேர் இன்னொரு முறை சொல்லுங்க. ஸ்ரீமதியா? ஓகே ஸ்ரீமதி, நல்லா இருக்கீங்களா ஸ்ரீமதி? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கோச்சிக்கிட்டீங்களா? வருடத்தினுடைய இறுதி நாள் நல்லா இருக்கு, வருடமும் நல்லா போச்சு, இறுதி நாளும் அடுத்த புது எதிர்பார்ப்புகளுக்காக நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. சோ இந்த தருணத்துல நம்மளுடைய தலைப்புக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பக்குவமா கையாளுற திறன் பெண்களிடம் உள்ளதா? கண்டிப்பா பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எப்படி? எப்படின்னா நமக்கு வந்து ஆண்களை கம்பேர் பண்றதே சைக்காலஜிக்கல் இது திங்கிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி லேடிஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி. சோ அதனால என்ன பிரச்சனை, எப்படி அணுகுமுறை, யாரை எப்படி டேக்கிள் பண்ணணும், அதெல்லாம் வந்து லேடிஸ் வில் டு பெட்டர். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள மட்டும்தான் சண்டைன்னு வைங்களேன், அந்த இடத்துல வந்து நான் லேடிஸ் ஏமாலின்னு தான் சொல்லுவேன். ஹஸ்பண்ட் அப்படியே ரொம்ப சாமர்த்தியமா சைலண்டா இருந்துட்டு தப்பிச்சு போயிடுவாரு, வழியிலே பேச மாட்டாரு. அந்த நேரத்துக்கு அமைதியா இருந்தா போறோம், அந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு போயிடுவாரு. பட் குடும்ப பிரச்சனைன்னு ஒரு பொதுவா காமனான ஒரு விஷயம் வரச்சு லேடிஸ் ஷைன் பெட்டர், சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா? நிச்சயமா. ஓகே, அப்ப வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி அவங்ககிட்டயும் அந்த பக்குவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேலைக்கு நம்ம போறோம்னாலே நமக்கு வந்து எக்ஸ்டர்னலாவும் we are able to administer. ஓகே ஓகே, அதனால தான் நான் உங்ககிட்ட பாத்துக்காம கேட்டேன். ரொம்ப நல்லது. மட்டும் பாத்துக்காம வெளியிலயும் போய் நம்ம ஜெயிச்சிட்டு வரோம் இல்லையா? ஆமா, அதனால இன்னும் பக்குவம் நமக்கு அதிகமா இருக்கும் இல்லையா? வணக்கம் பெண் மேடை. ஆண்கள் வந்து கண்டிப்பா சோர்ந்து போயிருவாங்க. அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அதை திரும்ப அவங்களை தட்டி கொடுத்து அதை கொண்டு வர்றதுக்கே பெண்களால் மட்டும்தான் அது முடியும். ஓகே, பட் ஒரு சில வீடுகள்ல பிரச்சனையே பெண்களால தானங்க வருது. அது இல்லனா பிரச்சனை முடிக்கிறதும் பெண்கள், அந்த இடத்துல பெண்கள் தான் முடிக்க வச்சுக்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெண்ணால பிரச்சனைனா இன்னொரு பெண்ணு தான் அதை முடிச்சு வைப்பாங்க. ஓகே, சோ இதுல ஆண்கள் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்கன்றதுதான் பொதுவான கருத்தா இருக்கு இல்லையா? கண்டிப்பா அதான் உண்மை. ஏன்னா இப்ப வேலைக்கு போற பெண்கள் பாருங்க, ஆபீஸ்லயும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அதையும் பேலன்ஸ் பண்ணி வீட்டையும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப டபுள் ஒர்க் பண்றாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. சோ இந்த பக்குவம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம், பெண்களுக்கு வந்து அதிகமான இது இருக்கு அப்படின்ற பெண்கள் சைடு தான் ஓட்டு அதிகமா வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நதியா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. தேங்க்யூ. குடும்பத்துல ஒண்ணு இல்லங்க, சின்ன குழந்தை ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்குது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு தெரியாது.
வீட்டில் வந்து அப்பா கிட்ட போய் அடம் பிடிப்பாங்க, தாத்தா கிட்ட அடம் பிடிப்பாங்க, ரெண்டு பேருக்குமே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துடலான்னு வாங்கி கொடுத்துருவாங்க, அதே பிள்ளைங்க பிடிச்சிப்பாங்க. ஆனால் ஒரு பெண், ஒரு தாய், ஒரு பாட்டி அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா பக்குவமாக கையாள்வாங்க, அப்படியே அவங்கள டைவெர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டார்கெட்டை கொடுத்து இதை முடி நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழகாக அந்த மோல்ட் பண்ணக்கூடிய அந்த பக்குவம் பெண்கள்கிட்ட தான் இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு காலருக்காக பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ. ஹலோ. ஆ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் முத்துச்செல்வி பேசுறேன் மேடம். முத்துச்செல்வி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். போன முறை பேசும்போது ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க எனக்கு. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை கையாளும் திறன், பக்குவமா கையாளும் திறன் பெண்கள் கிட்ட இருக்கா? கண்டிப்பா பெண்கள் கிட்டும் இருக்கு, ஒரு சில ஆண்களுக்கும் இருக்கு மேடம். ஓ, ஆண்களுக்கும் இப்ப நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா மேடம். பொதுவா எங்க வீட்டுல வந்து எனக்கு தான் கோவம் ஜாஸ்தியா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் எவ்வளவு பொறுத்து போயிருவாங்க, அந்த மாதிரி இதுல நிறைய ஆண்கள் நிறைய இருக்காங்க. ஆண்களையும் குறை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சோ இப்ப ஆண்கள் சைடும் பக்குவம் வர ஆரம்பிச்சிருச்சு, இருக்காங்க, பக்குவமான ஆண்களும் இருக்காங்கன்னு சொல்றீங்க? இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. பக்குவமா கையாளும் திறன் யாருக்கு அதிகமா இருக்கு? பெண்களுக்கு தான் சப்போர்ட், பட் ஆண்களும் அந்த நிலைக்கு வந்துட்டே இருக்காங்க, அதனால சூப்பர் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? முத்துச்செல்வி ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டுலயும் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி முத்துச்செல்வி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. மகிழ்ச்சியா இருக்கு, ஏன்னா என்னையும் ஒரு உறவா, ஒரு தோழியா, இல்லை ஒரு நண்பரா நினைச்சு நீங்க எல்லாருமே எனக்கும் வாழ்த்துக்கள் சொல்றீங்க. உண்மையிலேயே வானவில் டிவியின் மூலமா இந்த அருமையான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நானும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்களை பகிரலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. மிளகுத்தூள் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆச்சி மிளகுத்தூள். உப்பு மிளகும் நிகழ்ச்சியில் நான் பார்க்கவிருப்பது உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ, குட் ஈவினிங். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோம். இனிமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா ஆச்சி கோபி மஞ்சூரியன் தான். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜெயச்சந்திரன்ல எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம், பாரம்பரியம், பரிசுத்தம், கோபுரம், சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ், பெண்ணின் கௌரவம். மகாபாரதம் உருவாக காரணமான திரௌபதியின் வாழ்க்கையை எடுத்துச் சொல்லும் இதிகாச தொடர். திரௌபதி. வானவெளியின்
பெண்மேடை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பக்குவமாக கையாளும் திறன் பெண்களிடம் உள்ளதா அப்படின்னு இந்த கேள்விதான் முன்னாடி வச்சிருக்கேன். ஒரு மூணு பெண்கள் வந்து பெண்களிடம் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. முத்துச்செல்வி மட்டும் கொஞ்சம் வந்து ஆண்களும் கொஞ்சம் பக்குவமா இப்பெல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க மேடம், எங்க வீட்டுல எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன், அவர் கொஞ்சம் அமைதியாயிடுவாரு, ஸோ அமைதியாயிட்டாருன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய தலைப்புக்கு என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி புத்தாண்டை வந்து வரவேற்கிறதுக்காக உங்களுக்காக நான்கு தொடர்கள் காத்துட்டு இருக்கு இல்லையா, அந்த தொடர்களை பத்தி மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நினைவூட்டுறேன். புதிய நேயர்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை புத்தாண்டில் உங்களுக்காக புது இரண்டு தொடர்கள் வர இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6:30 மணிக்கு வைஷ்ணவி தேவி அப்படின்ற ஒரு தொடரும், அதை தொடர்ந்து 7:00 மணிக்கு தீர்க்க சுமங்கலி அப்படின்ற ஒரு நெடுந்தொடரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஞாயிறுதோறும் காலை 9:00 மணிக்கு விஷ்ணுவின் அவதாரங்களை சொல்லிடும் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு தொடரும், அதை தொடர்ந்து 9:30 மணிக்கு மகாபாரதம் உருவாக காரணமான திரௌபதி அப்படின்ற இதிகாச தொடரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நான்கு தொடர்களையும் கண்டிப்பா நீங்க புத்தாண்டில் பார்த்து மகிழ்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம தலைப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தலைப்புக்கு நீங்க என்ன கருத்துக்கள் சொல்றீங்கன்றதை ஆவலா கேட்கறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு காலருக்காக பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, யார் பேசுறீங்க? வணக்கம், மாலிதேவிமா. இருக்கோம் ஹலோ, லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு, நம்ம அதை கூடிய விரைவில் சரி செஞ்சிடலாம். ரொம்ப நன்றி மாலிதேவிமா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. நிச்சயமா இன்னைக்கு நீங்க பேசினதே எங்களுக்கு நீங்க கொடுத்த பிளெஸிங்ஸ் நாங்க எடுத்துக்கிறோம் புத்தாண்டுக்கு. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர் ரோஜா. ரோஜா நல்லா இருக்கீங்க? ரொம்ப நாளா ஆள காணோம் ரோஜா நீங்க. ஒரு சில குடும்பம் அதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா வந்து அதை சமாளிக்கிற திறன் வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்கு. பொறுமையா வந்து அதை கையாளுற திறன் வந்து பெண்கள்கிட்ட மட்டுமா இருக்கு, ஆண்களுக்கு வந்து அந்த திறமை கிடையாது. என்ன காரணம் வந்து அவங்ககிட்ட பொறுமை கிடையாது. பொறுமை கிடையாது அவங்க கிட்ட. ஆனா ஒரு சில பிரச்சனை வந்து பெண்களாவே தான் வருது. அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிற திறமை ஆண்கள்ட்ட இருக்குது. ஆண்கள் வந்து ஒரு சில இடத்துல சமாளிச்சிருவாங்க. அழகா பேசினாலும் முத்து வண்டி ஜபா வண்டி அப்படின்னு இந்த தெலுங்குல ஏதோ சொல்லுவாங்க. செம்மையா சொன்னீங்க, கொஞ்சமா சொன்னாலும் சூப்பரா சொல்லிருக்கீங்க. அதாவது பெண்கள் கிட்டதான் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கு. ஆனா ஒரு சில இடங்கள்ல பெண்களாலேயே பிரச்சனை வரும், அந்த சமயத்துல அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் ஆண்கள் கிட்ட இருக்கு. மொத்தத்துல ஆண்கள் கிட்ட பொறுமை கிடையாது, அதனாலதான் பெண்கள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பக்குவமா கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. கோட்டீஸ்வரி பேசுறேன். அடடா கோட்டீஸ்வரிமா, உங்க வாய்ஸ் மாறி இருக்கேம்மா எனக்கு. சளி பிடிச்சிருக்கு. அப்படியா, சரி, உடல் நலம் சீக்கிரமா குணமடையட்டும். ஓகேவா, சொல்லுங்க. இப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படினா அதை கையாளறது பக்குவம் வந்து பெண்கள் கிட்ட இருக்கா ஆண்கள் கிட்டயா? பெண்கள் கிட்ட தான் இருக்கு. எப்படி? ஆமா, இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு பாருங்களேன்,
அதை வந்து வெளியே போயிட்டு வர ஆம்பளைங்கிட்ட சொல்லாம இருக்காங்க பாருங்க. வந்ததும் சொல்லக்கூடாது, சில விஷயங்கள்லாம் எங்க மாமியார்லாம் அதை அப்படியே குச்சிடுவாங்க, அப்புறம் பொறுமையா சொல்லி பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பெண்கள் கிட்டதான் இது கட்டாயம் கத்துக்கணும். டக்குன்னு இது பண்ண பிரச்சனைன்னு வரும்போது கொஞ்சம் பொறுமையா தான் இது பண்ணணும். ஆண்கள் வந்ததும் உடனே சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ ஆண்கள் கிட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஆண்களும் வந்து தைரியமா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆனா இங்க பொறுமையான பெண்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைய விட்டு பொறுமையா தான் சொல்லி, அதனாலதான் எத்தனையோ குடும்பம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இதா பிரச்சனை பெருசு பண்ணாம இது பண்றது. அப்புறம் நீங்க கண்ணாடியை பத்தி சொன்னீங்கல்ல, கண்ணாடி முன்னாடி அத அப்படி எதிர்க்க அப்படி காட்டணும். நானும் ஒண்ணு சொல்றேன், இந்த முப்பெட்டகன்னு ஒரு கண்ணாடி இருக்குங்களா, செவ்வகம் அது மாதிரி கண்ணாடி, அதுல ஒரு வெள்ள சூரிய ஒளி போகும்போது அது வந்து அந்த முப்பெட்டகத்துக்குள்ள போயிட்டு அது வெளியே அது வரும்போது அது அதான் விப்கயான்னு சொல்லி ஏழு ஒளி வருது. அதுதான் வானவில். அதே மாதிரிதான், ஆமா அதே மாதிரி வானவில் சூரிய ஒளி வந்து அங்க வந்து கண்ணாடியா செயல்படுறது மேகம். அந்த மழை வரும்போது மேகமா இருந்தா சூரிய ஒளி போகும்போது அந்த வானவில் வருது. ஓகே, சோ நம்ம வானவிலுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி கோட்டீஸ்வரிமா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. பெண்கள் கிட்டதான் அந்த பக்குவம் அதிகம், ஆண்களிடம் வந்து ஒரு சில பிரச்சனைகளை சொல்லாமலே அந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய பக்குவம் பெண்கள் கிட்டதான் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய தலைப்பு வந்து எல்லாருக்கும் மனசுல நிறைய நிறைய கருத்துக்களை உருவாக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இன்னும் நிறைய பேருடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவலோட நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்பு பெண் மேடை நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை. மனசாட்சியை விட சிறந்த மேலிடம் வேற எதுவும் இல்லை. 4000 வருடங்கள் பழமையானது ஜோதிடம். அன்பு, பணம், வாழ்க்கை, மகிழ்ச்சி, இவைகளை நோக்கி 2017 கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது? உங்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுடைய சந்தேகங்களுக்கு நேரலையில் பதில் சொல்கிறேன். புத்தாண்டு அன்று காலை 9 மணிக்கு நேரலையில் தொடர்பு கொள்ளுங்கள். 2017 புத்தாண்டு பலன்கள் நாளை காலை 9 மணிக்கு. நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் powered by ஆச்சி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம், பாரம்பரியம் பரிசுத்தம் கோபுரம். நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கணும். அந்த 2017 அப்படின்னு அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு ஜோஷ், அப்படியே ஒரு உற்சாகம் வருதுப்பா. புத்தாண்டு இந்த வருஷம் ஏதாவது நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணிடணும், டார்கெட் இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. 2016 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் வருது இல்லையா, அதை நான் உங்களுக்கு இன்னொரு முறை நினைவுபடுத்திடுறேன். எப்போவுமே நம்மளுடைய வானவில் டிவி புத்தாண்டுக்கு புது புது நிகழ்ச்சிகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வரக்கூடிய புத்தாண்டுக்கும் 4 தொடர்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவி அப்படின்ற ஒரு நெடுந்தொடரும், அதை தொடர்ந்து 7:00 தீர்க்க சுமங்கலி அப்படின்ற ஒரு நெடுந்தொடரும் உங்களுக்காக வர இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஞாயிறு தோறும் உங்களை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்றதுக்காக 2 தொடர்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஞாயிறு காலை 9:00 பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் அவதாரங்களை சொல்லக்கூடிய ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு தொடரும், அதை தொடர்ந்து 9:30 மகாபாரதம் உருவாக காரணமான திரௌபதி அப்படின்ற இதிகாச தொடர். இந்த 4 தொடர்களுமே உங்களை வரவேற்பதற்காக, புத்தாண்டில் வரவேற்பதற்காக காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் வான டிவி மூலமாக கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். தலைப்பு ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க தலைப்பு என்னென்னா, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பக்குவமாக கையாளும் திறன் பெண்களிடம் உள்ளதா? காலர் கிட்ட கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, புவனேஸ்வரிமா, சூப்பர். வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. மலன் சொல்லுங்க, நம்மளுடைய தலைப்புக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கையாளும் பக்குவம் பெண்களிடம் தான் உள்ளதா?
கண்டிப்பா பெண்கள் கிட்டதான் இருக்கு. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதுக்கு காரணமாவும் இருப்பாங்க பிரச்சனைக்கு. ஆனா என்ன தெரியாது அப்ப பெண்கள் தானே பண்றாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துல அமைதியாய் போய் மன்னிப்பு கேட்டுருவோம்ல அது கேட்பாங்க. அதான் சொல்ற தீர்வும் அவங்களா, பிரச்சனையும் அவங்கதான், தீர்வும் அவங்கதான். ஆனா அந்த பக்குவம் யார்கிட்ட இருக்கு? கையாளுற பக்குவம் அப்ப ஆண்கள் கிட்டதான் இருக்கு. கையாளுற பக்குவம் பெண்கள்கிட்டதான் இருக்கு. ஆண்கள் வந்து கொஞ்சம் பொறுத்து போகணும், அம்மா கொஞ்சம் அமைதியா போனாங்கன்னா பெண்கள் அதை ஒரு மாதிரி ஏத்துப்பாங்க. பெண்களும் கொஞ்சம் பொறுத்து போகணும், ஆண்களையும் கோவப்படுத்தாம பாத்துக்கணும். சோ இந்த பக்குவம்ன்றது எங்க இருந்து வருதுங்க பெண்களுக்கு? பெண்களுக்கு பக்குவம்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல, நம்ம தான் கொஞ்சம் சால்வ் பண்ணி போனாதான் ஃபேமிலியை ஒரு மாதிரி சமாளிக்க முடியும், நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனாலதான் அந்த பக்குவம் வருது. நினைச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான். நல்லா பேசுனீங்க, ஜாலியா பேசுனீங்க, ரொம்ப நன்றி புனேஸ்வரி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கெடுத்துக்கோங்க. அடுத்த கால் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சசிகலா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பக்குவமா கையாளுற திறன் பெண்களிடம் உள்ளதா? சண்டைகள் வந்ததுன்னா தீர்த்து வைக்க கூடியது வயதான அந்த பெண்மணியா தானே இருப்பாங்க, மாமியார் அத்தை அவங்களதான இருப்பாங்க. வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, யார் பேசுறேன்? ஸ்ரீதேவி. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களே, பண்ணிட்டீங்களா ஸ்ரீதேவி? உங்க வால்யூம் கம்மி பண்ணாதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டேன். எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீதேவி? வியாசர்பட்டில இருந்து பேசுறேன் மேடம். ஹாய், நல்லா இருக்கீங்களா? வியாசர்பட்டில இருந்து பேசுறேன் மேடம். டிவி வால்யூம் வேண்டாம், போன்ல பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குது, ஓகேவா? சரிங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்ததுனா அத பக்குவமா கையாளற திறன் பெண்கள் கிட்ட இருக்கா? ஆமா ஆமா, முக்கியமா பெண்கள் தான். நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே வந்து ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நிறைய வந்து வழக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் தான் அதிகமா இருக்காங்க. ஆண்களும் நின்றுட்டு தான் இருக்காங்க, பெண்களும் நின்றுட்டு தான் இருக்காங்க. பக்குவம்ன்ற ஒரு விஷயம் காணாம போயிருக்கு, அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய பெற்றோர்களுடைய ஒரு அன்பும் அரவணைப்பும் நமக்கு தேவை. ரெண்டு வீட்டு சைடு பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் தேவை. அது இருந்ததுனாதான் முதல்ல பக்குவம்ன்றது வரும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய நம்ம வானவில் டிவியில பெண்மேடை நிகழ்ச்சியினுடைய புதிய நாள் நாளைக்கு நம்ம அடியெடுத்து வைக்க போறோம். இன்றைக்கு வந்து 31ஆம் தேதியில நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள். இந்த வருடம் முழுக்க எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய வருடம் இனிமையாக அமையணும். எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இதுதான்,
தகுதியானவை தப்பி பிழைக்கும். ஒரு விஷயத்துல நம்ம வந்து தகுதிப்படுத்திக்கிட்டே தொடர்ந்து நம்ம வந்துட்டு இருந்தோம்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம தப்பி பிழைச்சு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க எல்லாருமே உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில நம்ம முன்னேறி தப்பி பிழைச்சு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே தகுதியுடையவர்கள் தான் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, வானவில் டிவி உங்களை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக புத்தம் புதிய தொடர்கள் மட்டும் இல்லாம புது புது நிகழ்ச்சிகளோடு நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்களுக்காக வைஷ்ணவி தேவி, தீர்க்க சுமங்கலி, ஓம் நமோ நாராயணா, திரௌபதி அப்படின்ற சிறப்பான நான்கு தொடர்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பெண் மேடை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஆச்சி கறி மசாலா, சமையலுக்கு சும்மா பட்டைய கலப்புற மசாலா, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், ஜெயச்சந்திரன்ல எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு.